தீபக் எம்என். ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிட்டேன், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம், வாங்க. ஐயா, இப்போ நம்ம எதிர்மறையான எண்ணங்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? ஆமா, ஹலோ, சொல்லுங்க, கேக்குது நல்லா. இப்ப என்னன்னாங்க ஐயா, ஒரு நமக்கு ஒரு பரீட்சைக்கு வந்து படிக்கணும், இன்னொரு நவம்பர் மாசம் பரீட்சை இருக்கு, இன்னொரு நமக்கு கரெக்டா ஒரு 60 நாள் நேரம் இருக்கு. அதனால இந்த நேரம் வந்துட்டு எனக்கு போதுமாங்கிற மாதிரியான ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயா, இது எதிர்மறையான எண்ணம் நம்ம சொல்லலாமா? அப்படி இல்ல, போதுமானதா இல்லன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஏன்னா எண்ணம் வருது. அப்ப என்ன பண்ணலாம்? உங்களுடைய வேலைகள்ல இதுக்கு இம்பார்ட்டன் அதிகமா கொடுங்க. எத்தனையோ வேலைகள் நீங்க செய்வீங்க, 60 நாள் எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னா, 60 நாள் தான் சொன்னீங்க, 60 நாள் இருக்கும்போது நீங்க 4-5 வேலைகள் வச்சுட்டு இருப்பீங்க. சோ இந்த எக்ஸாமுக்கு இது போதுமான டைம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எண்ணம் வந்தது கூட உதவி தானே வந்திருக்குது. நீங்க வேலைகள் அளவை குறைச்சிக்கிட்டு இதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கான நேரத்தை அதிகமா செலவு பண்ணலாம். அது இல்லாம நீங்க முழு கவனத்தோட முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க படிக்கிறது அது நல்லா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதோட ஒன்றி படிக்கும் போது நீங்க ஈஸியா புரியறது மட்டும் இல்ல, உங்களுடைய மெமரியில நல்லா ஸ்டோரேஜ் ஆகும். நீங்க நல்ல தைரியமா போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரிங்க இன்னொன்னு என்னன்னா வந்து நம்மளோட தாட் தான் நம்ம தாட்ஸ் நம்ம பார்க்க வேண்டாம், எல்லாம் புற செயல நம்ம ஈடுபடலாம். இப்ப என்னன்னா இது ஒரு 4 நாள் வந்து கரெக்டா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எங்க அம்மாக்கோ இல்ல அப்பாக்கோ ஒரு இருமலை வந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல வந்தாலும் சரி, இது ஒன்னும் அக்ராவேட் ஆயிருமா, அது அதிகமாயிருமான்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இத வந்து நம்ம நெகட்டிவ் என்னன்னு சொல்றதா இல்ல அது எப்படிங்க? எப்பயுமே மனசு வந்து பாத்தீங்கன்னா இரும்புறாங்க, ஒரு ஃபீவர் தொந்தரவு அதிகமாயிடுமோ அப்படிங்கிற பயம். அப்ப என்ன பண்ணலாம்னா இது வந்து டாக்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டாக்டரை பார்க்கலாம், இல்ல வந்து ஒவ்வாமையான உணவுகளை அவாய்ட் பண்ணலாம். நீங்க செயல் ரீதியா என்ன பண்ண முடியும்னு பாருங்க. செயல் ரீதியா எல்லா வேலையும் செஞ்சுட்டீங்க, அதையும் தாண்டி பயம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இது அன்வான்டெட் ஃபியர்னு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த பயம் வந்து தேவையற்ற பயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் இதுக்கு போட்டு விடுங்க. நீங்க அந்த பயத்துல இது சரின்னு நினைக்கிறதுனாலதான் அந்த பயம் வந்து அக்ரவேட் பண்ணுது உங்களை. சோ இது அன்வான்டெட் பயம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயம் வந்தா வந்துட்டு போட்டோம், ஆனா சம்பந்தமான எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் எனக்கு என்ன அப்படின்னாங்கய்யா, நான் அதை கரெக்டா அந்த எழுத்துல எழுதுறப்போ கரெக்டா எழுதிடுறேன், 1, 3, 2, 1 நம்ம எழுதிடுறேன், அதை மார்க் பண்றோம். மார்க் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு திருப்பி ஒரு 6-7 தடவை நான் செக் பண்றேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்கே நம்ம அப்ளை பண்றோம்னா நான் கொடுத்த பர்டிகுலர்ஸ் வந்து ஒரு 6 தடவையாவது நான் இல்ல ஒரு இது எப்படி இருக்கான்னு ஒரு 6 தடவை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்தி இல்லாம இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கவனங்கிறது வந்து நீங்க வந்து உங்களை நோக்கி இல்லாம தப்பு இடுமோ உங்களை நோக்கி இல்லாம அகத்துல என்னா வந்துட்டு போட்டோம். நீங்க புறம் நோக்கி கரெக்டா தான் மார்க் பண்றோமான்னு கவனமாக புறம் நோக்கி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு தடவை செஞ்சாக போதும். நீங்க உங்க உள்ளுக்குள்ளயும் போராடிட்டு செய்யும் போதுதான் உங்களால திருப்தி இல்ல, இல்ல தப்பா இருக்குமோங்கிற சந்தேகம் வருது. சரி, ஒரு தடவை 2 தடவை செக் பண்றதுங்கிறது நார்மல். நீங்க 6 தடவை பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க 5 தடவையுமே திருப்தி இல்லாதனாலதான் 6வது தடவை பண்றீங்க. என்னன்னா உங்க கவனமே இல்லாம நீங்க செயல்படுறீங்கன்னு அர்த்தம். உங்க கவனம்ங்கிறது உங்க அறிவு தான் உங்க கவனம். நீங்க வந்து எங்க வேலை செய்யறமோ அங்க கவனிச்சீங்க அப்படின்னா அந்த கவனமாக செய்யும் போது உங்களுக்கு திருப்தியா இருக்கும், கரெக்டா தான் பண்ணிட்டோம் அப்படிங்கறது தெரியும். அந்த மாதிரி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே.